நோய்களின் தன்மையை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவலோகம் திருவடியே சிவமாவதி தேன், சவமா கூடயே சிவமா போவா. அகீர் பகிர்னு என்ன நோய்கள் என்ன நோய்கள், அப்பா அப்பா அப்பாப்பா, புத்துநோய் என்ன, சக்கரை வியாதி என்ன, எவ்வளவு கொடுமைகள், எங்க நீ சிவமாக்க போற? அதே சாவு குற்றம் இல்லை, இப்படி நீ அநியாயமாக சாவாதே. சிவமாவதி தேரில் உயிரோடம் இணைக்கியார் என்ப செயலுடமின் செல்லா தீ வாழ்க்கையை வரணும். சிவமாக இருக்கட்டும், பல உயிரை கொன்று உயிரிழம்பி நீக்கியார் என்ப ஒரு வந்தான், வயிறு மட்டும் வீங்கிருந்து கைகாலம் சூம்பிருந்து யார் யாருன்னு கேட்டான். அப்படியே தடுமாறி வந்தான். என்ன உடம்புக்குன்னு வள்ளுவன் கேட்டான். ஐயோ பாவங்க தொண்டர்கள், பாவங்க, 10 வருஷமா வயிறு வீங்கினது வீங்கினதானுங்க. அடப்பா சிறு அப்படியே ஒன்றும் வள்ளுவன் சொல்லலை, சிரிச்சா மறுத்தப்படுவான். என்ன காரணம் கேட்டான். இவன் பல உயிரை கொன்று உண்டவன், கருணை இல்லாத வாழ்க்கை நடத்தினவன், புலால் உணவை சுவைத்து சாப்பிட்டவன், உயிருடன் இனிக்கியார் என்பர், உயிரை பல உயிரை கொண்டிருக்கிறான், நல்லா சுவைத்து சாப்பிட்டுருக்கிறான், வயிறு பிணை புல பிடிச்சலாம், 10 வருஷம் கிடக்கிறான், உயிருடன் இனிக்கியார் என்ப செய்யுடமின் செல்லாத்திய வாழ்க்கையவன். நோய் சூழ்ந்த உடம்பு, உயிர் சாகவும் மாட்டான், வாழவும் முடியாது. என்ன காரணம்? அறியாமை. பூஜை செய்தால் புலால் உணவு கேடு தரும், இந்த உடம்பு கேடு தரும், நமக்கு கேடு வரும். எந்த உயிருக்கும் ஆசானை கேட்க வேண்டும். நான் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாதிருக்கு அருள் செய்யணும், மாணிக்க வாசனை கேட்க வேண்டும். அது மட்டுமா, உயிருக்கு வாசனை நான் உயிர்கொலை செய்யக்கூடாது. அதே சமயத்தில் நான் புலால் உணவு சாப்பிடுகிறேன். இந்த தேகமே காம தேகம், அதுவே நச்சு தேகம், விஷத்தேகம். ஆண்பால், ஆண்பால் ஒரு சிக்கலமும் பெண்பால் ஒரு சுரோனிதும் சேர்ந்து 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இருந்த ஒரு தேகம், பூத்த ஜடலம். இந்த தேகத்துக்கு மறுபடியும் புலால் உணவு கொடுத்தால் சுத்தமாக அறிவு மழுங்கி போகும். சில பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள் தாய்மார்கள், பிள்ளைகளுக்கே கறி மாமிசம் கொடுப்பான், ஆட்டுக்கறி கொடுப்பான், அப்படி மெதுவான மிருதுவான பகுதியை எடுத்து பிள்ளை கொடுப்பான், நல்லா சாப்பிட்டு பழகும். எப்பயும் அது அந்த பிள்ளையை கெடுக்கிறதுன்னு அர்த்தம். பிள்ளைங்களுக்கு உற்சாகத்தை மூட்டுறோம், என்னைய உற்சாகத்தை மூட்ட போகிறேன். நச்சுத்தன்மையான உடம்பு, அறிவு எங்கே வேலை செய்ய போகுது? கருணையே இருக்காது, இந்த உணவின் காரணமாக கருணையே இருக்காது. நீ சாப்பிடக்கூட உணவு, உடம்பும் நச்சுத்தன்மையான விஷ உடம்பு, உணவும் விஷ உணவு, என்னத்தையும் அருள் பெற போகிறேன், இப்படி இருந்தால் எப்படி முன்னேற முடியும்? அப்போ இதெல்லாம் ஏன் ஞானிகள் சொல்லுகிறார் என்றால், திருவடியே சிவ மாவது தேரின்னா, திருவடியை பூஜை செய்தால் தான் உனக்கு அந்த உண்மை தெரியும், இது நல்லது கெட்டது. திருவடியே சிவலோகம் அது பெரிய இடம். இது எதுக்கு திருமந்திரத்தை சொல்கிறார்? அடே உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, சிவலோகம் மகிழ்ச்சியான உலகம், இந்த உலகம் அவர்கள் சிவலோகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.